வணக்கம் டூஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐஎஸ்எல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஐஎஸ்எல் சீசன் 8க்குள்ளே சென்னை எஃப்சி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க விளையாடின கடைசி ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி வர்சஸ் எஃப்சி கோவா. ஸோ ஒரு பெரிய விக்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த மேட்ச்சில் என்னெல்லாம் நடந்தது, எத்தனை கோல்ஸ் அண்ட் யார் யாரெல்லாம் அடித்தா, என்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தது அப்படின்றத மொத்தத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஒரு ஷார்ட் ப்ரீவியூவாக வீடியோ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எஃப்சி கோவா கூட நம்ம ஆடும்போது நம்மளோட லைன் அப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் கேத் கோல் கீப்பர், லெஃப்டில் வந்து நாராயந்தா, சென்டர் பேக்ஸாக வந்து ஸ்லாப்கோ அண்ட் சலம் ரஞ்சன் சிங், ரைட்டில் வந்து ரீகன் சிங், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸாக ஏரியல் அண்ட் தாப்பா, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் கோமன் அண்ட் லெஃப்டில் சாங்கே, ரைட்டில் ரஹீம் அலி, சென்டர் ஃபார்வர்டாக ஜாபி ஜஸ்டின். ஸோ இதுதான் நம்மளோட லைன் அப் எஃப்சி கோவா கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 120 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா விளையாடி இருக்காங்க. ஃபஸ்ட் ஆஃப் 45 மினிட்ஸ், செகண்ட் ஆஃப் 45 மினிட்ஸ், டோட்டலாக 90 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 30 மினிட்ஸ் சேர்த்து 120 மினிட்ஸ்க்கு இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், 3-0 அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விக்ட்ரியில், முக்கியமாக க்ளீன் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்சி கோவை வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ கோல்ஸை பொறுத்த வரைக்கும் 14வது நிமிஷத்தில் எஃப்சி கோவை சேர்ந்த ரித்திக் அப்படின்ற பிளேயர் பாக்ஸ்குள்ளே பாலை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும்போது சாங்தே மேலப்பட்டு முதல் கோல் வந்து வந்திருக்கு. ஸோ கோல் போஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட முதல் கோல், 14th minute சாங்தே கிட்டேருந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும்போது 1-0 அப்படின்ற ஸ்கோர் லைனில் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா லீட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா 47th minute ஆஃப்லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி தாப்பா வந்து ஃபோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஃப்ரீ கிக் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு முக்கியமான மொமெண்ட்டே இப்போ தான் நடக்குது. ஸோ அந்த ஆஃப்லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி கிடச்ச ஒரு ஃப்ரீ கிக்கில், டைரக்ட் ஃப்ரீ கிக்கில் நம்ம கோமன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிக்கில் கோல் அடிக்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கியமான மொமெண்ட் இந்த மேட்ச்சில். அதுவும் நம்ம ரஃபேல் கிரௌலர் அடித்த மாதிரி, அதாவது ஆஃப்லைனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் ஒரு லாங் ரேஞ்சர் அடிச்சிருப்பார் நார்த் ஈஸ்ட் கூட போன சீசனுக்கும் போன சீசன். அதே மாதிரி ஒரு கோல் ஃப்ரீ கிக்கில் செட் பீஸ்லேருந்து வந்திருக்கு கோமன் கிட்டேருந்து. ஸோ இது நம்மளோட செகண்ட் கோல், 2-0 அப்படின்ற லீடிங்கில் வந்து சென்னை எஃப்சி போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ஜெர்மன் பிரீத் கிட்டேருந்து ஒரு லோ கிராஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, பாக்ஸ்குள்ளே அதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. அது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல சப்ஸ்டிடியூஷனில் உள்ள வந்த சஹேத் சோயல் பாஷா அப்படின்ற நம்மளோட பிளேயர்கிட்ட வந்து போயிருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எம்டி நெட்டில் உள்ளே தள்ளியிருக்காரு. ஸோ இது மூலமாக சென்னை எஃப்சியோட தேர்ட் கோல் வந்து வருது. ஸோ இதே ஸ்கோரில் என்ன பில்ட் பண்ணி கடைசியில் ஒரு சூப்பரான ஒரு பிளாக் அப்படி இப்படின்னு பண்ணி விஷால் கேத்தன் நிறைய சேவ்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் பிரமாதமாக இருந்திருக்கு அப்படின்றும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி நம்ம கடைசியில் வந்து மெயின்டைன் பண்ணி 3-0 அப்படின்ற லீட்லேயே வந்து மேட்ச் வந்து முடிச்சிருக்கோம். க்ளீன் ஷீட்டில் நம்மளோட கடைசி ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி முடிச்சுட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்து நாம் வந்து ஐஎஸ்எல் சீசன் 8க்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிறோம். ஸோ எஸ், இப்படி தான் நம்ம வந்து ப்ரீ சீசன் ஃப்ரெண்ட்லி வந்து ஜெயிச்சிருக்கோம். வேற லெவலான மேட்சாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சோட உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறேன். கூடிய புது கிரமும் சந்திக்கிறேன். அண்டில் தென், குட் பை, பீஸ் ஃப்ரம் ஜீனியஸ் தமிழ் ஸ்போர்ட்ஸ்.